நவீன காலத்திற்கு ஏற்ப பாரம்பரிய அறிவுத்திறனை பயன்படுத்துவதற்கு புதிய தேசிய கல்விக் கொள்கை வழிவகுப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். குஜராத் மாநிலம் சூரத்தில் சௌராஷ்டிரா பட்டேல் சேவா சமாஜ் சார்பில் கட்டப்பட உள்ள மாணவர் விடுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மாணவர்கள் தாங்கள் பேசும் மொழியிலேயே தொழில்முறை கல்வியை பயில தேசிய கல்விக் கொள்கை வழிவகுப்பதாக கூறினார். தற்போதைய காலகட்டத்தில் பட்டத்தை பெறுவதற்காக மட்டுமன்றி அறிவுத்திறனை மேம்படுத்துவதற்கு ஏதுவாக புதிய கல்வித் திட்டம் அமைந்துள்ளதாக கூறினார். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்த தினத்தை அப்போது அவர் நினைவு கூர்ந்தார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் பாக்கியங்களை மேற்கோள் காட்டிய பிரதமர் நாட்டின் வளர்ச்சியில் சாதி உள்ளிட்ட பிரிவினைவாத தடைகள் இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். नई राष्ट्रीय शिक्षा नीति में प्रोफेशनल कोर्सेज की पढ़ाई स्थानीय भाषा में मातृभाषा में कराए जाने का विकल्प भी दिया गया है। बहुत कम लोगों को समझ आ रहा है कि इसका कितना बड़ा प्रभाव पैदा होने वाला है। गांव का गरीब का बच्चा भी अब अपने सपने साकार कर सकता है। भाषा के कारण उसकी जिंदगी में अब रुकावट नहीं आने वाली है। अब पढ़ाई का मतलब डिग्री तक ही सीमित नहीं है, बल्कि पढ़ाई को स्किल के साथ जोड़ा जा रहा है। देश अपनी पारंपरिक स्किल को भी अब आधुनिक संभावनाओं से जोड़ रहा है। साथियों, स्किल का क्या महत्व होता है इसे आपसे ज्यादा और कौन समझ सकता है। एक समय आप में से अधिकांश लोग सौराष्ट्र में अपना घर छोड़कर, खेत खलिहान छोड़कर। இந்நிகழ்ச்சியில் குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பாய் பட்டேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.